தந்தை பெரியார்ல இருந்து கலைஞர் கருணாநிதி வரைக்கும் நிறைய ஆளுமைகளுக்கு வந்து நீங்க மருத்துவம் பார்த்துருக்கீங்க, மருத்துவராக இருந்திருக்கீங்க. இதெல்லாம் இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? தந்தை பெரியார் வந்து ஒரு ட்ரபிள் வந்து நான் வந்து ஓய்வு எடுக்கணும்னு அவர் என்ன திரும்ப சொல்கிறாருன்னா, என்னை ஓய்வு எடுக்கணும்னு சொல்லிடாத சொக்கலிங்கம், ஓய்வு எடுக்கணும்னு சொன்னால் இதே என்று நின்றுடும் அப்படின்னாங்க. உடற்பயிற்சி பண்ணுன்னு சொன்ன கலைஞர் வந்து மழை பெஞ்சாலும் கொடை பிடிச்சிட்டு வாக்கிங் போகிற மாதிரி என்கிட்ட சொல்லிடுவார். நம் உயிர் வாழ்கின்ற அத்தனை வருடங்களும் இடைவெளி இல்லாமல் உங்களுக்காக உழைக்க காத்து கொண்டிருக்கிறது. ஒரு மணி நேரத்திற்கு 90 பேர் இறக்குறாங்க, அதுவும் 20லேருந்து 25-30 வயசு ஆண் பெண்கள் இறக்குறாங்க ஈக்குவல்ஸ். ஒரு மனிதனுக்கு இப்போ எனக்கு எனக்கு நெஞ்சு வலிக்குது, எனக்கு ஹார்ட் அட்டாக்கா அது என்னன்னு தெரில, பட் ஆனால் ஒரு ஒரு வலி இருக்குது, அடைப்பு ஏற்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னா அது என்ன சிம்டம்ஸ் வச்சு நம்ம இது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்? இது பார்த்தீங்களா அருண், தமிழ் அருமையான ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு, மார்பில் ஒரு அடைப்பு மாதிரி இருக்கும். அந்த வலி உடனே என்ன பண்ண, கழுத்துக்கு பரவலாம், ஜாக்கு பரவலாம், கிட்ட முதுகு போகலாம், முக்கியமாக வந்து இடது தோள்பட்டை, இடது முழங்கை, சுண்டு விரல் கூட போகும், லெஃப்ட் ரைட் சைடு இப்படி போகலாம். நீ கோடான கோடி வச்சு வச்சு நிறுவாவை, பட் அமைதியற்று இருந்தால் எதையும் நின்றுவிடும். பரீட்சையில் ஃபெயில் ஆகுறாங்க, தனக்கு வேண்டிய வேலை கிடைக்கல, வேலையிலேருந்து விட்டுறாங்க, உறவினர்கள் இறக்குறாங்க, எதையாவது அக்யூட் ஸ்ட்ரெஸ்ன்னு வருதில்ல வாழ்க்கையில் அருண். அப்படின்னா அதுனா அந்த இடத்தில் ரத்தம் உறைந்து விடும். உண்மையாக சொல்லப்போனால் ஆச்சரியப்படுவீங்க, இதயம் மூளை உடம்பில் எல்லா பாகங்களும் இயக்கிக் கொண்டு இருப்பது ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் கொழுப்பு. ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் கொலஸ்ட்ரால்னா, கொலஸ்ட்ரால் எடுத்துட்டோம்னா அடுத்த நொடியில் மனிதன் வாழ முடியாது. ரத்த குழாய் அடைப்படுவது, உறைவது, ரத்த குழாய் வேகம் சுருங்குவது, மூன்றும் ஒரு மனிதன் மனம் வைத்தால் 100க்கு 100 தடுக்க முடியும். அது ட்ரெட்மில்ல வேகமாக நடந்து அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் நீ ஜாயிண்ட் தான் வந்துடும், பெயின்லாம் வந்துடும், அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு ஆல்ரெடி கொலஸ்ட்ரால்னு வச்சுங்க, 6 மாதத்திற்கு அப்புறம் கொலஸ்ட்ரால் மாத்திரையே தேவையில்லை, சக்கரவியாக ரிவர்ஸ் ஆகிடும், 1 வருடத்தில் மாத்திரை கூட தேவையில்லாத போயிடும். ரத்த கொதிப்புக்கு மாத்திரை நிறைய பேர் நினச்சிங்க லைஃப் லாங் கிடையாது. உடல் பருமன் எந்த அளவுக்கு ஹார்ட் டிசீஸ்க்கு வழிவகுக்கும்? உடல் பருமன் என்பது கட்டம் எல்லா வியாதிகளுக்கும், 40 வயசு அதுதான், கை முட்டுக்கால் வலி வந்துடும், கேஸ் ட்ரபிள் வந்துடும், ஹார்ட் ட்ரபிள் வந்துடும், அந்த வெயிட்டு கூடும்போது அதுக்கப்புறம் ப்ரெஷரும் கூடிடும். ஸோ உடலும் இடம் மாத்திரம் வயதாக எடை குறைஞ்சிக்கிட்டே வந்துடணும். ஹார்ட் அட்டாக்கு 25 வயசு 30 வயசு வந்துடுச்சு, அவனுக்கு இன்னும் கவலை வந்துடல, இதையும் அட்டாக் வந்துடுச்சுன்னு கவலைப்பட்டான், அந்த மறுபடியும் அந்த கவலை மறுபடியும் அட்டாக் தானே வந்துடுது. ஒரு பேட்டியில் கொடுத்தேன் பிரேசில் பேசும்போது, சார் சொக்கலையும் அருமையாக பேசுகிறீங்க, இனிமேல் நான் 9 மணிக்கு காலையில் எழுந்திருக்கட்டுமா கேட்குறான். எழுந்திருக்கிற நேரம் முக்கியம் இல்லை, உன் மனநிலை தான் மிக மிக முக்கியம். அதிக அளவில் உங்களுக்கு இப்போ பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை அதிகமாக வரும்பொழுது உங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும்ல? அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நான் பாசிட்டிவாக வச்சுட்டு, இப்போ நைட்டு 1 மணிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்களேன், உடனே 6 நிமிஷங்களில் எடுத்துருவேன். வணக்கம் சார். வணக்கம். ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் வந்து ஒரு இதய நோய் நிபுணராக இருக்கீங்க, மருத்துவராக இருக்கீங்க. என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி, இந்த 50 ஆண்டுகளை திரும்பி பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன உணர்றீங்க? உண்மையில் 53 வருடம் கடந்து 54வது வருடம் என் தோங்கும் நன்னாளில் உங்கள் அனைவரும் சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. பின்னோக்கி பார்த்தால் இந்த 53 வருடமும் எனக்கு 53 வாரங்களாவா மாதங்களாகவா தான் தெரியுது, தவிர போன நாட்களே தெரியல. ஆனால் ஒன்று மாதம் நீங்கள் கட்டாயம் வச்சுருக்கேன், வாழப்போகும் நாட்டில் எனக்கு எவ்வளோ வருடம் எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று உறுதியுடன் இருக்கின்றேன், வாழப்போகும் நாட்கள் அனைத்திற்கும் நம்மை சார்ந்திருந்த சமுதாயத்திற்கு வாழ வைக்கும் கருவியாக மாறி என் வாழ்க்கை முடியணும்னு நினச்சிட்ருக்கேன். அந்த பயணம் தான் என்னுடைய நோக்கம். இன்னும் உங்களுடைய சேவை தேவை அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து தந்தை பெரியார்லேருந்து கலைஞர் கருணாநிதி வரைக்கும் நிறையா ஆளுமைகளுக்கு வந்து நீங்கள் மருத்துவம் பார்த்துருக்கீங்க, மருத்துவராக இருந்திருக்கீங்க. இதெல்லாம் இன்றைக்கி நினச்சி பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்குது? முக்கியமாக ஒரு 50 வருடத்துக்கு வந்து பாருங்களேன், தந்தை பெரியார், காமராஜ், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் அனைவருக்கும் மருத்துவ பணிபுரிந்தது வந்து பெரிய ஒரு வாய்ப்பாக கருதுறேன். அந்த வாய்ப்பை வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு பெருமை தேர்றதுக்காக சொல்லி அவங்க கிடைத்த அனுபவங்கள் கூட எல்லாருக்கும் நான் பகிர்ந்து கொள்ளணுன்ட்டு எனக்கு ரொம்ப பிரியம் உண்டு. அந்த பகிர்வுகளுடைய இந்த பேட்டி தான் உங்கள்து கூட நான் எடுத்துகிட்ருக்கேன் நினைக்கிறேன். அதில் ஏதாவது மறக்க முடியாத நிகழ்வு இருக்கா? எல்லா நிகழ்ச்சிகளும் ரொம்ப பிடிக்கும்,
பட் அவங்க அனைவரும் பார்த்தேன், இன்க்ளூடிங் அப்துல் கலாம் ஓட கூட இருந்த நிறைய பேர்கிட்ட பேசினேன். அவர்கள் அனைவரிடம் ஒன்றை நான் கண்டுபிடித்தது என்னென்னா, அனைவரும் சமுதாயத்திற்காக வாழ்ந்தார்கள், மொழிக்காக வாழ்ந்தார்கள். ரெண்டாவது, தனக்குன்னு அவங்க வாழ்ந்த மாதிரி எனக்கு தோணவே இல்லை. எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா, பெரியார் வந்து நான் தந்தை பெரியார் வந்து ஒரு ட்ரபிள் வந்து நான் வந்து ஓய்வு எடுக்கணும்னு அவர் என்ன திரும்ப சொல்கிறாருன்னா, என்னை ஓய்வு எடுக்கணும்னு சொல்லிட்டு அதை சொக்கலிங்க, ஓய்வு எடுக்கணும்னு சொன்னால் இதே என்று நின்றுடும் அப்படின்னாங்க. சரிங்க சொல்லி கடைசியும் உழைச்சார். அதே மாதிரி தான் கலைஞர் கூட ஓய்வுன்னு தெரியாது. காமராஜ் அப்படி தான் என்னுடைய ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாரு. அன்றைக்கி இரவு பார்க்கும்போது மக்களை பற்றி தான் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் என்னுடைய கருத்து என்னென்னா, சதா சிந்திப்பதே தனக்கென்று ஒன்றும் இல்லாமல் சமுதாயத்தை நோக்கி நின்றுட்டு சிந்திட்டுருக்காங்கன்னு கண்டுபிடிச்சேன். அவங்களுடைய முக்கியமானது ஒன்று பார்த்தோன்னா, அவங்க அனைவருமே மெழுகுவத்தி எழுதியே வச்ச எப்படி தெரியும், அதே மாதிரி தான் அவங்க வாழ்க்கை. உயிருள்ளவரை உழைத்து கொண்டிருந்தார்கள், உழைத்து கொண்டிருக்கும்போதே உயிர் பிரிந்தது. இவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு ஆசை, இதே என்ன, இவங்களுடைய 100வது பிறந்த நாள் நம்ம கொண்டாடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அது முடியாத போச்சு. 2 வருடம் கம்மியாக, 3 வருடம் கம்மியாக. பேராசிரியர் கூட மருத்துவராக இருந்தேன். அவரும் ஒரு 1.5 வருஷத்துக்கு முந்தைய இறந்துட்டார். எதுக்காக சொல்லணும்னா, நம்ம கையில் கிடையாது, பட் என்னுடைய மனதில் இருக்க விருப்பத்தை கூட அவங்ககிட்ட சொல்லுவேன். பட் எல்லாரும் ஒரு கருத்து ரொம்ப அருமையாக சொல்லிட்டு இருந்தது, யாரும் இருக்கு நான் சொன்னவங்க அனைவருமே எங்கள் அவங்ககிட்ட கண்டுபிடித்த ஒரு உண்மை என்னென்னா, மேல்படி செல்ல கீழ்ப்படிகள் வேண்டும். மேலே சென்ற பிறகு நாம் அனைவரும் கீழ்ப்படிந்து நம் சமுதாயத்தை மேன்மைப்படுத்த வேண்டும். அதனால் எது பண்ணுங்க, சமுதாயம் தான் சமுதாயம். மொழின்றது தமிழ் மொழி தான் வச்சு இல்லை, பட் தமிழர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா அவங்ககிட்ட கற்றுக்கிட்டேன்னா, நாம் எவரையும் தன்னை விட உயர்ந்தவன் நினைக்கிற பழக்கமே கிடையாது. பட் அதே நிலையில் நாம் அனைவரும் ஒருவரையும் தாழ்ந்தவர் என்று நினைத்தது, அனைவரும் சமம் தான் நினச்சி. அதுவும் அப்துல் கலாம் சொல்லுவார், நான் அவரை வந்து ஒரு 15,000 மாணவர்களுக்கு பேசினேன். மாணவர்களுக்கு நான் 20 நிமிடம், அவர் 20 நிமிடம். அவர் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து, உலக மக்கள் அனைவரும் ஒன்னஸாக வாழ வேண்டும், ஒற்றுமுடியும் வாங்கணும்னு சொல்லி ரொம்ப அருமையான கருத்து. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அது ஒன்று தான் இன்னும் நினச்சிட்ருக்கேன். நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, எல்லா மீட்டிங்லையும் நான் பேசுகிறேன், 100 வருடம் கடந்து வாழ. ஏன்னா இதயம் வந்து பார்த்தீங்கன்னா 125 வருடம் இயங்க காத்துட்ருக்கு. நாம் தான் குறைச்சிக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து இந்த பேட்டிக்கே காரணம், இந்த சமுதாய நிலையில் 125லிருந்து 100 கழித்து 25 வயசுலேயே இறந்துறாங்க. ரொம்ப வருத்தமான செய்தியாக இருக்குது. நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண இந்த இத்தனை ஆளுமைகள் இருக்காங்கல்ல, ஆமாம், இதில் தன்னுடைய உடல் நலம் மேலே ரொம்ப அக்கறையாக இருந்தது யார்? எல்லாருமே அக்கறையோட தான் இருப்பாங்க, எல்லாத்தையும் அக்கறையோட இருப்பாங்க. பட் அந்த உடல் அக்கறையை விட மனித சமுதாயம் தான் முக்கியன்றது அதை மேல் நோங்கி இருந்தார். எதுக்கு இந்த கருத்தை சொல்லணும்னா, இப்போ சொன்ன கோவிலுக்கு முந்தைய நான் ஜப்பானில் ஒரு பெரிய மீட்டிங் பேசினேன், 18,000 பேர் இந்த இடத்துல. நான் பேசிய தலைப்பு 100 வருடம் வாழ வேண்டும் தான் தலைப்பு போட்டிருந்தேன். அது 2,000 பேர் எழுந்து நின்று உன் பேச்சை கேட்க விரும்பலைன்னாங்க. என்னடா இப்படி கூப்பிட்டு கேட்குறாங்கன்ட்டு அமைதியாக கேட்டேன். நீ 100 வருடம் வாழணுன்ற, எங்களுக்கு ஆல்ரெடி 102, 103, 104 வயசாகிடுச்சு, உன் பேச்சு எனக்கு பயனில்லையேன்னாங்க. உடனே 100 வருடம் கடந்து வாழணும்னு எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த ஜப்பான் சரி, சைனாவில் சில இடம், இந்தியாவில் சில இடத்துல, உலகத்தில் சில பேக்கெட்டில் வந்து முக்கியமாக ஒக்கினோவில் பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் 100 வருடம் கடந்து வாழ்வதற்கு காரணம், அனைவரும் முக்கியமாக நான் கண்டுபிடிச்சதுன்னா, அவர்கள் அனைவரும் இயற்கையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தன் மொழிக்காக, தன் நாட்டிற்காக, சமுதாயத்திற்காக அப்படிலாம் வாழும்பொழுது தனக்குன்னு பாலம் இல்லாத போயிடுதுன்னு நினச்சிட்ருக்கேங்க. இந்த கருத்துக்களை வந்து எல்லாருமே பார்த்தேன், நான் எல்லாருடைய மனதில் இருக்குது. அதுவும் கலைஞர் ஒருத்தருடன் வந்து நான் சொல்லி 50 வருடத்துக்கு முந்தைய அனுபவங்கள், நீங்கள் உடற்பயிற்சியை கரெக்டாக பண்ணுவேன். உடற்பயிற்சி பண்ணுன்னு சொன்ன கலைஞர் வந்து மழை பெஞ்சாலும் கொடை பிடிச்சிட்டு வாக்கிங் போகிற மாதிரி என்கிட்ட சொல்லிடுவார். அவ்வளோ தூரம் வந்து உடல் நலம் பார்த்துக்கணுங்கிறதுக்கு அவ்வளோ தூரம் கமிட்டடாக இருந்தாங்க அவங்க எல்லாருமே. இதயம் வந்து 100 வருடங்களுக்கு மேல் வாழ அது தயார், தன்னை தயாராக வச்சுக்குவோம். ஆனால் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனில் நீங்கள் சொன்ன மாதிரி 20-25 வயசுலேயே வந்து ஹார்ட் அட்டாக் இல்லை ஹார்ட் டிசீஸ்னால இறந்து போகிறாங்க.
இதுக்கு என்ன மெயின் காரணமா இருக்கும்? ஏன்னா இதெல்லாம் முன்னாடிலாம் அப்படி நடந்தது இல்லை, அது உணவு பழக்கமா இருக்கலாம், இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை. அருமையான கேள்வி. இதுதான் இதயத்துடைய மாடல். இதான் அதளவு, இதுதான் கையளவு தான். இதயம் வந்து லெஃப்ட் சைடில் இப்படி சாய்ந்திருக்குது. இதயம் என்பது மோஸ்ட் பவர்ஃபுல் மசில். அதோட மசில் இருக்காது எதுவுமே. ஒரு நிமிடத்துக்கு 70 துடிக்குது, ஒரு நாளைக்கு 100,000 முறை. நம் உயிர் வாழ்கின்ற அத்தனை வருடங்களும் இடைவெளி இல்லாமல் உங்களுக்காக உழைக்க காத்து கொண்டிருக்கிறது. அவ்வளோ பெரிய சக்தியானவன். வேறு எந்த படைப்பில் வந்து இந்த மாதிரி சக்தி எதுக்கு? அதுபோல் பவர்ஃபுல் மசில் அது, அது அமைஞ்சிருக்குது. இந்த ஏன் மாரடைப்பில் இறந்துறாங்க? 120 100 என் பேஷண்ட்ஸில் பேர் 102-103 வயசில் வாழ்ந்துட்டுருக்காங்க. நீங்கள் ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க. இந்த உலக இதயனால் நம்ம கொண்டாடுறோம் தெரியுமா? இந்த வருட உலக இதயனால், உலக இதயனால் 2000 கொண்டாடிட்டு இருக்கோங்க. ஆரம்பிக்கும் போது நான் வந்து ஹார்ட் ஃபெடரேஷனில் ஒரு மெம்பராக வச்சு கூட கைட்லைன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த உலக இதயனால் கொண்டாடுவது யாரையும் அச்சுறுத்துறதுக்காக இல்லை. சில பாயிண்ட்ஸ்கள் சொல்லும் பொழுது இதயத்தை பற்றி அவங்க காப்பாற்றிக்கொள்ள வழிமுறை உள்நோக்கி நடத்தியுமே அவங்களுடைய இதய நிபுணர் என்ற முறையில் மாரடைப்பு உயிர்கொல்லி நோயில் நம்பர் 1 இருக்கிறது உலகத்தில் மாரடைப்பு. அதிலும் முக்கியமாக இந்தியாவில் தான் நம்பர் 1 இருக்குதுங்க. கேபிட்டலாக போச்சு மாரடைப்பு, சர்க்கரை வியாதி, ரத்த குறிவு எல்லாமே ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். அது வந்து என்ன ஆகுதுன்னா இந்தியாவில் தான் மேக்ஸிமம் ஹார்ட் அட்டாக் வருது. 4 மடங்கு ஐரோப்பா அமெரிக்கர்களை விட, 10 மடங்கு சைனர்களை விட சீனர்களை விட, 20 மடங்கு ஜப்பானியர்களை விட. நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப வருத்தமான செய்தி. 1 மணி நேரத்திற்கு 90 பேர் இறக்குறாங்க. அதுவும் 20-25-30 வயசு ஆண் பெண்கள் இருக்கிறாங்க ஈக்குவல்ஸ். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கத்தான் இந்த பேட்டி கூட நினச்சிட்டு இருக்கேன். அனைவரும் நாங்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை நான் ஒன்று வேண்டி கேட்டு நம்ம நேயர்களை புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொள்ளும்போது பயப்படக்கூடாது. புரிந்து கொண்டு அது இந்தியிலேருந்து கடைப்பிடித்தால் வச்சுங்க. நீ கேட்குற நேயர்கள் அனைவரும் சொக்கலிங்கத்தில் உறவினர்களோ நண்பர்களாக இருக்க முடியுமே தவிர யாரும் என்னோட நோயாளியாக வரக்கூடாது. ஏன் இந்த கருத்தை சொல்கின்றேன்? இந்த மாரடைப்பு நம் உயிர்கொல்லி நோயில் முதலிடம் வைக்கிறது. மனம் வைத்தால் 100க்கு 100 தடுக்க முடியும். அது முக்கியமானது. இல்லை அது இவ்வளோ இவ்வளோ 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ பேர் இறக்குறாங்க அப்படின்னா இந்த காஸ் ஆஃப் த ஹார்ட் அட்டாக் எதனால வருது? ரொம்ப அருமையான கேள்விங்க. இந்த உலக இதயனால் 2021 இது வந்து நாம் அனைவரும் இதயத்தால் இணையதளத்தில் இணைந்து நம்ம இதயத்தை காப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்டு இன்டர்நெட்டில் பாருங்களேன், சோஷியல் மீடியா, 1 நொடியில் உலக மக்கள் எல்லாம் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ டிவியில் பார்க்குறோம், அனைவரும் பார்க்க முடியல. அந்த எஃபெக்ட் வந்து என்ன பண்ணோம் நாங்கள் நினச்சேன் வேர்ல்ட் ஹார்ட் ஃபெடரேஷன், இது மக்களுக்கு கட்டாயம் போய் ரீச் ஆகிடும். ரீச் ஆகிடுச்சுன்னா கட்டாயம் வந்து இந்த மாரடைப்பை கட்டாயம் நிறுத்த முடியும். ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி ஏன் இப்படி அதிகமாக காரத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ மனிதர்கள் அனைவரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, வசதி நன்று அடை இது எல்லா விதத்தையும் வசதியும் பெற்றாங்க. எந்த ஒரு மனிதன் அமைதியை இழக்கின்றானோ அவன் 2 நிமிடத்தில் இழந்துடுறான். நீ கோடான கோடி வச்சு வச்சு இங்கே ரூபாவை, பட் அமைதியற்று இருந்தால் இதயம் நின்றுவிடும். அதற்கு முக்கியமான சில சொல்கிறேன் பாருங்களேன் பாருங்களேன். இதான் வந்து இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது இதய ரத்த குழாய், இது குறுக்கு வட்ட நீட்டு வாட்டத்தர். இது வந்து இதய ரத்த குழாய் வந்து 3 மில்லிமீட்டர் தான் இருக்குங்க. 2 ரத்த குழாய் ரைட் சைடு ஒன்று லெஃப்ட் சைடு ஒன்று இதயத்துக்கு சப்ளை பண்ணுது. அந்த இதய ரத்த குழாய் மூலம்தான் இதயத்துக்கு வேண்டிய ஆக்சிஜன், குளுக்கோஸ் எல்லாமே கிடைக்கும். அந்த இதயத்துக்கு போயின்ற ரத்தம் உடம்பில் இருக்கின்ற எல்லா ரத்த குழாயும் இருக்கிற ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் கட்டாயம் இருக்க வேண்டும். அது கெட்ட கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால், எல்லா கொலஸ்ட்ரால் வேணும். அந்த கொலஸ்ட்ரால் இருக்கின்ற வரை தான் நம்ம உயிரோடைய வாழ முடியும். அந்த கொலஸ்ட்ரால் தான் உண்மையாக சொல்லப்போனால் ஆச்சரியப்படுவீங்க, இதயம் மூளை உடம்பில் எல்லா பாகங்களும் இயக்கிக்கொண்டே இருப்பது ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் கொழுப்பு.
சப்போஸ் நம்ம எல்லாம் சொல்லி இந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் கொலஸ்ட்ரால்னா, கொலஸ்ட்ரால் எடுத்துட்டோம்னா அடுத்த நொடியில் மனிதன் வாழ முடியாது. ஸோ கொலஸ்ட்ரால் என்பது, கொழுப்பு என்பது இன்றியமையாதது உடம்பில் எல்லா உறுப்புகளுக்கும், எல்லா ஹார்மோன்ஸுக்கும். ஆனால் அது இந்த கொலஸ்ட்ரால் இரத்தத்தில் இருக்கின்றவரை மட்டும்தான் உங்களுக்கு பயன்படும். புரிஞ்சிட்டிங்களா? இப்போ வந்து இந்த நிலையில் பாருங்களேன், எதுக்கெடுத்தாலும் ஃபாஸ்ட்டு, எதுக்கெடுத்தாலும் ஆத்திரம், எதுக்கெடுத்தாலும் கோபம், எதுக்கெடுத்தாலும் போட்டி பொறாமை. அந்த எதிர்மறை எண்ணங்கள் வரும்பொழுது அட்ரினலின் ஒரு ஹார்மோன் சுரக்குது. இந்த அட்ரினலின் ஹார்மோன் தான் நம்ம படபடப்பு வெறுக்கிற அந்த அட்ரினலின் ஹார்மோன் வந்தவுடன் இது பாருங்கள், முக்கியமாக இந்த ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ரால் அதுலேருந்து பிரிந்து ரத்த குழாயில் படிக்க ஆரம்பிக்கிறது. இப்போ கொஞ்சம் படித்து உன்ன படியுது, இந்த இடத்துல பாருங்களேன் கொஞ்சோண்டு இருக்குது, இது நார்மல், படியுது படியுது அதிகம். ஸோ ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் ரத்த குழாயில் படிவதற்கு 100 to 100 எதிர்மறை எண்ணங்கள் அட்ரினலின் ஹார்மோன் தான். அட்ரினலின் ஹார்மோன் தான். சப்போஸ் நீங்கள் எந்த விதத்துலையும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, எந்த இதையும் நீங்கள் சமாளிக்க கற்றுக்கொண்டால் அந்த கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு, உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இந்த பாயிண்ட் ஆகிப்போச்சு. இந்த இதோட தொடர்ச்சி என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா எல்லோரும் நேர்களை புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எதிர்மறை எண்ணங்களான வாழ்க்கை நடத்துகிறோம். அந்த எதிர்மறை எண்ணங்கள் உடனே என்ன தெரியுமாங்க, அவன் கொழுப்பான உணவை தான் சாப்பிட தோணும். கொழுப்பான உணவை சாப்பிடும் பொழுது உடல் பருமன் ஆகிடும். இந்த தொடர்ச்சி ஆகும்பொழுது என்ன ஆகிடும்னா சோம்பேறி ஆகிடும், அவனுக்கு பிடிக்காது. உடனே அவன் நினச்சிக்கிறான் மன அளவில் மகிழ்ச்சியை கொடுப்பது புகைப்பிடிப்பது மது அருந்துவது என்று நினைத்து அதற்கு ஆளாகி இதெல்லாம் நடக்கும்பொழுது என்ன ஆகும் தெரியுமாங்க, மன உளைச்சல், கொழுப்பான உணவு, வெயிட்டு போடுறது, ப்ளஸ் நம்ம வந்து உடற்பயிற்சி இல்லாமல் அந்த புகைப்பிடிக்கிறது பழக்கம் இருக்கும் பொழுது இந்த முதல்ல சொன்னோம் பார்த்திங்களா, இந்த ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் இன்னும் வேகமாக படிஞ்சுவிடும். சரி, இது படிக்கிறதுக்கு வருஷங்கள் ஆகும். ஏன் இப்போ இந்த 20-25 வயசில் வருதுன்னா, இது முக்கியமான சொல்கிறேன் பாருங்கள், ஏதோ ஒரு காரணம், ரொம்ப டென்ஷனாக இருக்கார், பரீட்சையில் ஃபெயில் ஆகுறாங்க, தனக்கு வேண்டிய வேலை கிடைக்கல, வேலையிலேருந்து விட்டுடுறாங்க, உறவினர்கள் இறக்குறாங்க, எதையாவது அக்யூட் ஸ்ட்ரெஸ்ன்னு வருதில்ல வாழ்க்கையில் அருண். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இடத்தில் ரத்தம் உறைந்து விடும். ஸோ ரத்தக்குழாய் அடைப்பு, ரத்தம் உறைந்துவிடும். இல்லை ரத்தக்குழாய் வந்து என்ன பண்ணணும்னா, இது பாருங்கள் இப்படி இருக்கிறது வேகமாக சுருங்கும். இது மூன்றும் தான் மாரடைப்புக்காக பார்த்தீங்கன்னா பாருங்கள், ரத்தக்குழாய் கொலஸ்ட்ரால் அடைப்படுறது, ரெண்டாவது ரத்தம் உறையிறது டென்ஷனாக, மூணாவது வந்து ரத்தம் குழாய் வேகமாக சுருங்கும். இது மூணு நடந்த உடனே ஆகும், இதயத்துக்கு போகிற ரத்தம் நின்றுடுது. இதயத்துக்கு போகிற ரத்தம் நின்ன உடனே அதான் மாரடைப்புன்ற, மாரடைப்புன்னா என்ன, மார்பில் ரொம்ப அடைப்பு மாதிரி வழி வர்றதான் மாரடைப்பு. அந்த செயலிட்டு போகிறது ஹார்ட் அட்டாக். இதை வந்து நம்ம இதை மூணு சொல்கிறேன்ல, ரத்தக்குழாய் அடைப்படுவது, உறைவது, ரத்தக்குழாய் வேகமாக சுருங்குவது, மூன்றும் ஒரு மனிதன் மனம் வைத்தால் 100 to 100 தடுக்க முடியும். இல்லை, அதில் ஒரு கேள்வி எனக்கு வருது என்னென்னா, மன அழுத்தம், எதிர்மறை சிந்தனைகள், ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் இந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது தான் இந்த ஹார்மோன் சுரக்குது. ஆனால் இயல்பாகவே ஒரு மனிதனால் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியாது. ரொம்ப அருமையான கேள்வி. ஸ்ட்ரெஸ்ன்றது என்ன அர்த்தம் தெரியுமாங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உங்களை வாழ முடியாது, வாழவும் முடியாது, இருக்க முடியாது. ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ் என்பதை நாம் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஸ்ட்ரெஸ் என்பதை நேர்மறை என்னென்ன அர்த்தம் தெரியுமாங்க, வேலை செய்ய இப்போ கூட நான் 20 மணி நேரம் வேலை செய்கிறேன், உங்களோட பேட்டி கொடுத்துட்ருக்கேன், நான் மகிழ்ச்சியோடு நான் பண்ணிகிட்ருக்கேன். இதே சொற்களையும் அது வந்து வலுவாக நினைத்து, இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமே நான் 4 மணி நேரம் தான் தூங்கினேன், அவ்வளோ தூரம் முடியுது. பட் செய்கின்ற தொழிலை தெய்வமாக வைத்துக்கொண்டு நீ சம்பாதிக்கிற ரூபா முக்கியம் இல்லை, அந்த சம்பாதிக்கிற ரூபா கட்டாய ரூபா வேலை செய்து தான் பணம் கிடைக்கும், பணம் கிடைச்சதுதான் வாழ்க்கையே மகிழ்ச்சி. இதில் என்ன பண்ணிடுறேன்னா, மகிழ்ச்சி அடைவதற்கு பணம் வேண்டும், உழைக்க வேண்டும். அந்த உழைக்கும் பொழுது மனிதன் மகிழ்ச்சியை இழக்கின்றான். இதே வந்து 20 மணி நேரம் வேலை செய்யுங்க, மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த அட்ரினல் ஹார்மோன் வேணும், கொஞ்சம் அதிக அளவில் சுரக்காமல் பார்த்துக்க முடியும். ஸோ முக்கியமானது பாருங்களேன், ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கோ,
அதுலேருந்து எது நடந்தாலும் மகிழ்ச்சி என்ற உணர்வை வழிவழித்து கொண்டால் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஹாப்பினஸ் ஃப்ரம் ஆல் ஹாப்பினிங்ஸ். இதே இந்த நெகட்டிவ் எடுத்தோம்னா பிகம்ஸ் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் கொண்டு விடும், பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ் உங்களை வாழ விடும். அது மனம்தானே காரணம். நிறைய பேர் வேலை செய்கிறாங்க பலுவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எவன் ஒருவன் தான் செய்கின்ற தொழிலை பாரமாகவோ முடியாமல் பர்த்தத்தோடு செய்தான்னா அது தண்டனை ஆகிடுது அவனுக்கு. அது தண்டனைனா திகார் ஜெயிலில் கொலை பண்ணிட்டு திகார் ஜெயிலில் இருக்கான அவனும் வேலை செய்யும்பொழுது மனம் கஷ்டத்தோடு இருக்கணும், குடும்பத்தில் கஷ்டமாக இருக்கும், ரெண்டு பேருக்கு வித்தியாசமே கிடையாது. ஸோ முக்கியமானது நீ செய்கின்ற நேரங்கள் முக்கியம் இல்லை, எவ்வளோ நேரம் உழைக்க போகிறேன்னு, எவ்வளோ ரூபாய் சம்பாதிக்க போகிறேன்னு இல்லை. ஆனால் அனைத்துல மக அதுவும் அடிக்கடி சொல்லலாம், ஒன்றுக்கு அப்புறம் எத்தனை பூஜைனாலும் சேருங்க, ரெண்டு மூணு பத்து முப்பது பூஜை கூட சேர்த்துங்க, ஒன்றுக்கு அப்புறம் ஒரு பெரிய பணக்காரன் ஆகுங்க. அந்த ஒன்றுக்கு எப்பொழுது மதிப்பு என்று, அந்த ரூபாய்க்கு மதிப்பு, அந்த ஒன்று என்று நீ காப்பாற்றி கொண்டு உன்னை உயிருடன் இருக்கும் பொழுது தான் நீ சேர்க்கின்ற ஜீரோக்களுக்கு வேலையை தவிர அந்த ஒன்று இழந்த ஜீரோ ஆகிடுங்க. இதான் நிறைய இடத்துல நடக்குது. நீங்கள் அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபாஸ்ட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ட்ராவல், ஃபாஸ்ட் கம்யூனிகேஷன், ஃபாஸ்ட்டு லைஃபு, ஃபாஸ்ட் எல்லாம் வரும்போது என்ன, அது இதையும் ஃபாஸ்ட் 70 ரூபா துடிக்க வேண்டியது 80, 90, 100 துடிக்கும்போது இதையும் வந்து லைஃப்பும் ஃபாஸ்ட்டாக எண்ட் ஆகிடுது. அதனால் வந்து எதுவுமே நீங்கள் அமைதியாக நிதானமாக தான் செய்து தான் தீரணும். ஒரு காலத்தில் வந்து உடல் உழைப்பு அதிகமாக இருந்தது, வேலைக்கு போனாங்க உழைச்சாங்க. இன்றைக்கி வந்து ஆஃபீஸில் உட்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை பார்க்குறாங்க, உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாகிடுச்சு. என்னுடைய கேள்வி என்னென்னா, ஒரு மனிதனுக்கு இப்போ எனக்கு எனக்கு நெஞ்சு வலிக்குது, எனக்கு ஹார்ட் அட்டாக்கா அது என்னன்னு தெரில, பட் ஆனால் ஒரு வலி இருக்குது, அடைப்பு ஏற்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னா அதை என்ன சிம்டம்ஸை வச்சு நம்ம இது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்? இப்போ பார்த்தீங்களா அருண், தமிழ் அருமையான ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு, மார்பில் ஒரு அடைப்பு மாதிரி இருக்கும். அந்த வலி உடனே என்ன பண்ண, கழுத்துக்கு பரவலாம், ஜாக்கு பரவலாம், கிட்ட முதுகு போகலாம், முக்கியமாக வந்து இடது தோள்பட்டை, இடது முழங்கை, சுண்டு விரல் கூட போகும், லெஃப்ட் ரைட் சைடு இப்படி போகலாம், வயிற்றுக்கு போகலாம். எல்லாம் என்ன தோணுன்னா உடனே வந்து அது தசை வழியாக, மூட்டு வழியாக, சர்வைக்கல் ஸ்பான்லஸ் நினச்சி, கேஸ் ட்ரபிள் நினச்சி நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. யூஸ்வலாக அந்த வழி வரும்போது என்ன ஆகுன்னா சோர்வாயிடும், படபடப்பு வரும், வெறுக்கும், உடனே வந்து மயக்கம் மாதிரி கூட வரும். அந்த மாதிரி எது புது சிம்டமாக இருந்தாலும் உடனே டாக்டர்கிட்ட போய் நீங்கள் ஒரு இசிஜி எடுத்து, சப்போஸ் ஒரு அட்டாக் வர மாதிரி அறிகுறி இருந்ததுன்னா நீங்கள் வந்து நீங்களே டாக்டர் ஆகணும். இன்னும் நிறைய பேர் அந்த ஆன்டாசிஸ் போட்டுக்கிட்டு அனாலிசிஸ் வர போட்டிங்கன்னா அவங்க வந்து, ஏன்னா ஹார்ட் அட்டாக் வந்தால் முதல் 1 ஹவர் முக்கியமாக 6 மணி நேரத்துக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டீங்கன்னா 100க்கு 100 காப்பாற்ற முடியாது, கோல்டன் ஹவர்ன்றோம். லக்கிலி இப்போ 108 நம்பர், நம்ம இந்தியனுடைய கோட் நம்பர் 108. 108 ஃபோன் பண்ணால் 10 நிமிஷம் வந்துருச்சுன்னா கரெக்டாக அவன் டாக்டர்கிட்ட போயிட முடியும். ஆரம்பமாக 1 மணி நேரம் பெஸ்ட்டு, அப் டு 6 ஹவர்ஸ் கூட மெடிசன் கொடுத்தோன்னா நம்ம பொருளாக குணப்படுத்த முடியும். ஃபஸ்ட் எய்ட்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் பண்ணலாமா? கட்டாயம் ஃபஸ்ட் எய்டுக்கு நான் எல்லா வீட்டிலும் நான் சொல்கிறேன். ஆஸ்பிரின்ன்ற 350 மில்லிகிராம் டேப்லெட் கையில் வச்சுக்கிட்டோம், எதுவும் ஹார்ட் ட்ரபிளோ கேஸ்ட்ரோ எதுவாக இருக்கட்டும், ஆஸ்பிரின் ஒன்று மாத்திரை தண்ணீரில் போட்டு வேணும் ஒரு ஆன்டாசிட் ஒன்று போட்டுக்கிட்டிங்கன்னா உடனே அந்த ரத்தம் கூட குறையுதுன்னு சொன்னீங்களே ரத்தம், அதை தடுக்கிறதுக்கு அந்த ஆஸ்பிரின் 350 மில்லிகிராம் 90% எஃபெக்ட் ஆகிடும். அது கட்டாயம் பயன்படுத்தி எல்லாமே கிடைக்குமா? அது எல்லா இடத்துலையும், எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் ரொம்ப சீப்பானது, 30 பைசாவோ 1 ரூபா இருக்கலாம். 350 மில்லிகிராம் ஆஸ்பிரின் எல்லாம் கையில் வச்சுக்கணும். முக்கியமாக ஃபஸ்ட் எய்ட்லாம் என்ன கொடுக்கணும்? இப்போ ஏன்னா ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரம் இருக்கும், ஒரு கிராமத்தில் இருக்க நபராக இருக்கலாம். ஃபஸ்ட் எய்டுன்னு நீங்கள் ஒன்றுமே கொடுக்க முடியாது. அவனை சமாதானப்படுத்தி ஆஸ்பிரின் மாத்திரையை கொடுத்துட்டு எவ்வளோ வச்சுக்கிற மூமெண்ட்ஸை குறைச்சிக்கணும். குறைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து அவளுக்கு கன்சல்ட் பண்ணி இது பண்ணோம்னா அதான் ஒரே வழி, வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் சிலமே கார்டியாக் அரெஸ்ட் வந்துட்டு தான் வச்சுங்க, அட்டாக் வருது, சுயநிலையை இழக்கிற மயக்கம் விட்டு விழுந்துட்டோம்னா அப்போ வந்து கார்டியோ பல்மனரி ரிஹேபிலிட்டேஷன் பண்ணுவோம், நல்லா இதயத்தை வந்து நல்லா அழுத்தி ரெஸ்பிரேஷனாக கொடுக்குறது. ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு கிடையாது, கார்டியாக் அரெஸ்ட் வந்தோம்னா அது வந்து நம்ம காப்பாற்ற முடியும். அதுக்கு வந்து தனி ப்ரொசீஜர் உண்டு, சிபிஆர் உண்டு. அது வந்து ஃபஸ்ட் எய்டுக்கு வந்து அரெஸ்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் செய்ய முடியும். இந்த இதயத்தை நான் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்றப்போ
என்ன மாதிரியான என்னுடைய என்னுடைய லைஃப் ஸ்டைலை நான் எப்படி வச்சுக்கணும், எப்படி என்னென்ன மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிடணும் அப்படின்னு ஏதாவது இருக்கு? ரொம்ப அருமையான கேள்விங்க. ஸோ நான் வந்து எதிர்மறை எண்ணம் எதிர்மறை வாழ்க்கை முறை எப்படி கண்டினியூட்டியாக போகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த பார்த்தீங்கன்னா இதே நீங்கள் நேர்மறை எண்ணம் நேர்மறை வாழ்க்கை முறையாக மாற்றணும். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் எப்படி வந்து சர்க்கரை வியாதியிலேருந்து கொலஸ்ட்ரால் ப்ரெஷர் கூடுது, இதே ரத்தத்தை சுருங்குது எல்லாம் பண்ணேன். இதையே வந்து அந்த பாசிட்டிவ் ஸ்டேஸாக நேர்மறை என்ன அர்த்தம், எண்ணிலையிலும் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கணும், எதையும் ஏற்றுக்கொண்டு காய்கறி பழங்களை நல்ல தோளுடன் சாப்பிடணும். அது எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்றீங்களோ வேண்டிய தண்ணீர் நல்லா குடிக்கணும். அது பண்ணிகிட்டு இருந்து உடற்பயிற்சி இன்றியமையாமல் ஆக்கிக்கொள்ளும். இப்போ உணவும் காற்றும் முக்கிய அளவுக்கு உடற்பயிற்சி முக்கியம். முக்கியம் வந்து அரை மணி நேரத்துலேருந்து 40 நிமிடங்கள் ஒரு நாளைக்கு செய்ததான் தீரணும். அது என்ன எக்ஸசைஸ்னாலும் அந்தந்த ஏஜுக்கு ஏற்றவாறு இது பாருங்கள், நடக்கலாம், வேகமாக நடத்தலாம், நீந்தலாம், சைக்கிள் ஓட்டலாம், எதுனாலும் பண்ணலாம். அந்த ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ண யூட்டில் ஜிம்மில் போய் மசில் கார்டியாக் அதெல்லாம் வேண்டிய அவசியமே கிடையாது. அது ட்ரெட்மில் வேகமாக நடந்து அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் நீ ஜாயிண்ட் தான் வந்துடும், பெயின்லாம் வந்துடும், அதெல்லாம் வேண்டாம். காற்றோட்டமான பிரிஸ்க் வாக் உங்களுக்கு சக்திக்கேற்ற எக்ஸசைஸ் பண்ணிட்டு புகைப்பிடிப்பை தவிர்ப்பதில்லை. புகைப்பிடிக்கிறவர்கள் கிட்ட கூட போகக்கூடாது, பேசஸ் ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணி ஆல்கஹால் மேக்ஸிமம் நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா இந்த சைக்கிளுடைய கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கொலஸ்ட்ரால்னு வச்சுங்க, 6 மாதத்திற்கு அப்புறம் கொலஸ்ட்ரால் மாத்திரையே தேவையில்லை. சர்க்கரை வியாதி ரிவர்ஸ் ஆகிடும், 1 வருடத்தில் அவங்களுக்கு மாத்திரை கூட தேவையில்லாத போயிடும். ரத்த கொதிப்புக்கு மாத்திரை நிறைய பேர் நினச்சிங்க லைஃப் லாங் கிடையாது. இந்த நெகட்டிவ் லைஃப் ஸ்டைல்லேருந்து பாசிட்டிவ் நேர்மறை எண்ணம் வாழ்க்கை முறைக்கு வந்துட்டேன் சைக்கிளுக்கு. நீங்கள் ரொம்ப ஒன்று சொல்கிறேன், எல்லா வியாதி என்னுடைய 100 பேர் வராங்கன்னு வச்சுங்களேன், 100 பேர் என்னுடைய நோயாளி 95 பேருக்கு வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சு மாத்திரை மாதிரில பூர்ணமாக குணப்படுத்திடலாம். 5 பேர் தான் நான் ஸ்டென்ட்டெல்லாம் போடுவேன், சர்ஜரி வேணால் சர்ஜரி வேணால் ஸ்டென்ட்டு போட்டு எல்லாருக்கும் செயல்படுத்துகிறேன். அது ஒன்லி 5%. பட் இதில் முக்கியமான கருத்து நம்ம நேரில் ஒன்று சொல்ல வரேன், எப்படி டாக்டர் சொக்கலைங்க 95% நடப்புறது அட்டாக் வந்து சரிப்படுத்துறோம்னா அப்பவும் பாருங்கள் ஒரு நேச்சர் இன்றையிலிருந்து இது பாருங்கள் இது இந்த இதே மாடலை வச்சுக்கிறேன். எவருக்காவது இப்போ வந்து 95% அடைப்புறது இல்லையா, இந்த நேர்மறை எண்ணங்கள் வர வர புரிஞ்சுங்க அந்த அடைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து பூரணமாக கரைஞ்சி விடும். ஸோ நேர்மறை எண்ணம் வாழ்க்கை முறை அடைப்பை தடுப்பதல்ல, இந்த ரிவர்ஷன் அத்தரோஸ்க்ளோரோசிஸ் அதாவது அது பூரணம் குணப்படுத்துகின்ற சக்திக்கு நம்ம மனந்தான் உண்டு. அதான் அடிக்கடி சொல்கிறேன், இதை விட முக்கியமான இந்த இடத்த ஒரு கருத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ ஹார்ட் அட்டாக் வந்து ரத்த அடைப்பை தடுக்க முடியும், தடுத்தது வந்து கலைக்க முடியும் வந்ததையே. இதை விட முக்கியம் பாருங்களேன், இந்த வாழ்க்கை முறையை இன்றையிலேருந்து நீங்கள் வந்து 9 வருடம் கடைப்பிடிங்க. இன்றையிலேருந்து அந்த சர்க்கரை வியாதி ரத்த கொதிப்பு ஹார்ட் அட்டாக் உடைய ஜீன் வந்துடுச்சுல உங்களுக்கு, அந்த ஜீனே 9 வருடத்தில் ஜெனட்டிக் மியூட்டேட் ஆகி அந்த வியாதியின் சக்தியை இழந்துடுது. இது ரீசெண்டாக கண்டுபிடிக்கப்பட்டு இன்மட்டி யாரும் வந்து எங்கள் அப்பா அம்மா சொத்து கொடுக்கல ஹார்ட் அட்டாக் கொடுத்துட்டு போகுதுன்னு சொன்னாங்கன்னா அது அறியாமை. இந்த ஜீன்ஸ் எதுனாலன்னா தேர் ஆர் எபி ஜீன்ஸ் ஆர் ஃபினோடைப் ஜீன்ஸ். அது கான்ஸ்டண்ட்டாக 9 வருடத்துக்கு ஒரு முறை மனம் எண்ணங்கள் வாழ்க்கை முறையில் மாறிக்கிட்டே இருக்குது நல்ல காலம், அதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து முக்கியமாக என்ன சொல்ல வரேன்னா எப்படி டாக்டர் மகிழ்ச்சியாக இருக்கலாம், அது உங்கள் மனசில் ஓடிட்டுருக்க கேள்வி. மகிழ்ச்சி என்பதும் அமைதி என்பதும் உள்ளே இருக்கிறது, அது வெறும் வெளியில் போய் தேட போனீங்கன்னா கட்டாயம் கிடைக்காது. எதுலேயும் டிட்டாச் அட்டாச்மெண்ட்டாக இருக்கும், எதில் நீங்கள் ரொம்ப அட்டாச் ஆகிறீங்களோ அதுவே உங்களை கொண்டு விடும். தாமரை இலையில் இருக்க இலை தண்ணீர் மாதிரிங்க அதான் வாழ்க்கையே இருக்கணும். உன் வாழ்க்கையை நீ உள்ளே போய் பார்க்காதீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வெளியிலிருந்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சினிமா மாதிரி பார்த்துக்கிட்டே போயிடணும். அதுதான் சொல்கிறேன், வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பது தான் வெற்றி. அந்த உணர்வு இருந்துட்டால் போதும், சொக்கலிங்க உதவியே தேவையில்லை. 100 வருடம் வரை நண்பராகவே இருந்துட்டு போங்க, இதெல்லாம் கட்டாயம் நான் வந்து பண்ணும். அதான் அடிக்கடி சொல்கிறேன், ப்ளீஸ் அவாய்ட் அரி ஒரி கரி டு கெட் பரிட். ரொம்ப அழகாக சொன்னீங்க.
உணவு பழக்கத்தில் காய்கறி பழங்கள்லாம் தோலோட சாப்பிடணும் அப்படின்னு சொன்னீங்க. இறைச்சி சாப்பிட்றவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லுங்களேன்? நான்வெஜிடேரியன் சாப்பிடலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. நம்மளும் மனிதர்கள் பிறந்திருந்து அது காட்டிலிருந்து அப்படின்னா இதில் சாப்பிடும் போது என்ன பண்ணால் முட்டை இருக்குது இல்லைங்க, அந்த முட்டையில் கூடிய மட்டும் மஞ்சள் பாகத்தை தவிர்த்துனா மஞ்சள் பாகம் ஃபுல்லாக கொலஸ்ட்ரால், அதை விட ஃபிஷ்ஷு நல்லா சாப்பிட்லாம், மட்டன் சிக்கன் பிரியாணி கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஆயில் கொஞ்சோண்டு பீசஸ் டேஸ்ட்டுக்கு மாத்திரம் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கவலையே கிடையாது. முக்கியமான என்ன சொல்கிற நேர்களுக்கு, அரிசியும் கோதுமையும் எவ்வளவுக்கு எவ்வளவு தவிர்க்கின்றீர்களோ உடல் பருமனாக. அதுக்கு பதிலாக இப்போ சிறுதானியம் வருது, மில்லட் ரைஸ்னு வருது, சாமை அரிசி வருது, எல்லாமே ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உடல் பருமன், அதான் என்னோடய அடுத்த கேள்வி, உடல் பருமன் எந்த அளவுக்கு ஹார்ட் டிசீஸ்க்கு வழிவகுக்கும்? உடல் பருமன் என்பது கட்டம் எல்லா வியாதிகளுக்கு 40% அதான், கை முட்டுக்கால் வலி வந்துடும், கேஸ் டபுள் வந்துடும், ஹார்ட் டபுள் வந்துடும், அந்த வெயிட்டு கூடும்போது அதுக்கப்புறம் ப்ரெஷரும் கூடிடும். ஸோ உடலம் எடை மாத்திரம் வயதாக எடை குறைஞ்சிக்கிட்டே வந்துடணும், அது ரொம்ப முக்கியமானது. வெயிட்டு கூடிச்சுன்னா எல்லாம் ஈவன் ரெஸ்பிரேட்டரி டிஸ்டர்ப்ஸ், தூங்கும்போது எப்படியான ஒரு சின்ரம் அது கூட இருக்கும், எல்லாமே உடல் பருமன் வராது. அதான் அடிக்கடி சொல்கிறேன் தம்பி, உடம்பிலும் பாரம் இருக்கக்கூடாது, மனதிலும் பாரம் இருக்கக்கூடாது. அது ரெண்டுக்கும் தான் நான் அடிக்கடி சொல்லுகின்ற 3 மந்திரங்கள் பாருங்க. எண்ணும் எண்ணம் சீராக, உண்ணும் உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி, இது 3 தான். ரெண்டுமே வராது. இது 3 மந்திரத்துக்கு 1 பைசா செலவழிக்க போகிறீங்களா? அப்படி இருந்தால் எல்லாமே ஒர்க் பண்ண முடியாது. அதனால் இது நான் சொல்கிற கருத்துக்கு தயவுசெய்து வயதானவர் இருக்கீங்க வச்சுங்க, உங்கள் குழந்தைகள் பேர குழந்தைகள் 15 வயசுக்கு மேலே இருக்கும் கடைப்பிடிக்க வச்சுக்கணும். சின்ன குழந்தைங்க நம்ம செய்கிற முறையை பார்த்து அவங்கள வாழ கற்றுப்பாங்க. அதனால் வந்து இந்த கருத்துக்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் அடையுதோ அந்த சமுதாயத்தை நடத்துகிறோம் வளர்த்துணும்னு உண்ட சமுதாயத்தை உண்டாக்க முடியுமே. இதுக்காக எனக்கு பேசுகிறதெல்லாம் சொக்கலிங்கத்துக்கு ஓய்வு கொடுங்கன்னு கொடுத்தேன், பேசிகிட்டு இருக்கேன் நான். ஆனால் கட்டாயம் மக்கள் பயனடையணும். இது இப்போ கேட்குற ஒவ்வொரு நேரம் குறைஞ்சது, இன்றைக்கு 1000 பேருக்கு இதை கம்யூனிகேட் பண்ணுங்கள், பண்ணி எல்லாருக்குமே நல்லது தானே. நான் சொல்கிறதெல்லாம் என்கிட்ட வர வேணாம் தான் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு 1.5 நூற்றாண்டுகளுக்கு மேலே இந்த மருத்துவத்துறையில் இருக்கீங்க, உங்களுடைய பார்வையில் இப்போ ஒரு 10-20 ஆண்டுகள் இதை எடுத்துக்குவோம், இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்த பேஷண்ட்ஸ்க்கும் இப்போ வர்ற பேஷண்ட்ஸ்க்கும் என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க? இதை பார்த்தீங்கன்னா எல்லா பேஷண்ட்டுங்க எதையோ ஒன்று கவலை. எப்போ? இப்போது எப்பொழுதுமே. முந்தி வந்த ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுக்கு லக்கிலி 70 வயசு மேலே 80 வயசு பிரச்சனை கிடையாது. இப்போ 25-30 வயசு வந்து 25 வயசு அட்டாக் சார் கவலைப்படுறதுனா ஹார்ட் அட்டாக் வருது. ஹார்ட் அட்டாக்கும் 25-30 வயசு வந்துடுச்சு அவனுக்கு இன்னும் கவலை வந்துடல, இதையும் அட்டாக் வந்துடுச்சுன்னு கவலைப்பட்டான், அந்த மறுபடியும் அந்த கவலை மறுபடியும் அட்டாக் தானே வந்துடுது. உடனே வந்து அதை அப்ரோச் பண்ணி நம்ம சொல்கிற முறையை கடைப்பிடித்து அதுலேருந்து குணமடைந்து பூரமாக நல்லாயிடும், அதுக்காக வந்து வாழ்க்கையே முடிஞ்சுன்னு நினைக்கக்கூடாது. ஸோ எந்த பிரச்சனையும் நீ வந்து பிரச்சனையாக நினைக்கக்கூடாது. வாழ்க்கையில் வந்து எதையுமே சுமைன்னு நினைக்காமல் சுகம் நினைத்து கொள்ளுங்கள். முடிஞ்ச பட்சம் மனதனுடைய நினைப்பத சப்போஸ் நெருங்க உறவினர் இறந்துட்டாங்க வச்சு மகிழ்ச்சியை ஏற்றுக்க முடியாது. ஆனால் அந்த இறந்தவர்களுக்காக நீ வருத்தப்பட்டு அப்பாவோ அம்மாவோ குழந்தை இறந்துட்டு உனக்கு வருத்தப்பட்டு உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவங்க வந்துடுவாங்களா? வர முடியாது. நீயே இறந்து போகிற, நீ இறந்து போகிறத பற்றி கூட சொக்கலிங்கத்துக்கு கவலை இல்லை, இறந்து திரும்பி வந்துட போகிறாங்களா? அதனால் எது மாற்ற முடியாது என்று தெரிந்தவுடன் அதை ஏற்றுக்கொள். மாற்ற முடியதே மாற்றும் சக்தியை பெறு. இதை பாகுபடுத்தி அறிவது தான் பகுத்தறிவு, அதுதான் ஞானம். அதுதான் இப்போ நம்ம 6 அறிவு படைத்திருக்க மனிதர்களுக்கு இப்போ சமீபத்தில் சொக்கலிங்கம் சொல்லுகின்ற கருத்து 7வது அறிவாக இதை பயன்படுத்துங்கள். இந்த 7வது அறிவு என்று அவன் பயன்படுத்த கற்றுக்கொண்டாலே எல்லா வேலையும் வர முடியும். இப்போலாம் எவ்வளவோ இன்ஃபர்மேஷன்ஸ் டிவியில், ரேடியோவில், நெட்டில் எல்லாம் வருதில்ல, அதெல்லாம் பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கணும். அதை மிக மிக முக்கியமானது. இவ்வளவு நேரம் இந்த இதயம் சம்மந்தமான விஷயங்களை பேசணும். இப்போ எனக்கு பர்சனலாக உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆசை. ஒரு இந்த துறையில் நான் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு ஆசை எப்படி வந்தது? எப்படின்னா எங்கள் அப்பா டாக்டர், செகண்ட் வேர்ல்டு வாரில் ஆர்மியில் இருந்து கேப்டனாக இருந்தார். அப்போல்லாம் டாக்டர் வரணும்னு எனக்கு ஆசை கூட இல்லை அவ்வளோ அந்த சமயத்தில்.
பட் பரவாயில்ல, டாக்டர் நல்லா கொஞ்சமாக. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா என்னை சொல்ல டாக்டர் ஆகணும்னு சொல்லவே இல்லை. நானே பார்த்து எது பண்ணேன்னு பார்த்தோம்னா, சரி டாக்டர் ஆகணும்னு டாக்டர் ஆகணும். ஜென்ரலாக எனக்கு கணக்கில் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் டாக்டர் எனக்கு ஈஸியாக போச்சுன்ட்டு அப்படியே நான் லைனில் வந்தேன். எம்பிபிஎஸ் படித்தேன், எம்டி படித்தேன், டிஎம் படித்தேன். எம்எம்சியில் தானே படித்தேன். ஆமாங்க, எம்பிபிஎஸ் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ். அப்போ படிக்கும்போது நான் வந்து தமிழகத்தில் மொத்தத்தில் நம்பர் ஒன் மாணவனாக வாங்கினேன். அது வந்து என் முயற்சிகள் பண்ணது வாங்கணும்னு படிக்கவே இல்லை. அது நான் கோல்டு மெடல் வாங்கினேன் மெடிசனில், டிஎம்மில். நீங்கள் சொன்ன ஆச்சரியப்படுங்க, டிஎம் கார்டியாலஜி, இந்த ஹையஸ்ட்டு டிகிரி இன் கார்டியாலஜி எனக்கு 28 வயசில் வாங்கினேன். அது இந்தியாவிலேயே யங்கஸ்ட் ஏஜில் வந்தேன்னு சொல்லி அதுக்கு ஒரு கோல்டு மெடல் கொடுத்தாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, படிக்கிற வயதில் அனைவரும் படித்தேன். இல்லை, இந்தியாவில் இருந்த சில இதய மருத்துவர்களை நீங்கள் ஒரு ஆள் அப்போது. ஆமாம், அப்போ இப்போ அந்த வந்து எல்லோரும் என்கிட்ட வந்தேன். 50 வருடத்துக்கு முந்தி தமிழ்நாட்டில் 3 இதய நிபுணர் தான் இருப்பாங்க. அப்போ சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. சிஎம்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் வெளில ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஸோ தென்னிந்தியாவில் யாருக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வர சொக்லிங்கு தான் போய் தீரணும். எந்த இடமா இருக்கட்டும், ஃப்ளைட்டு போவேன், காரில் போவேன். ஆனால் இப்போ எல்லா ஊர்லேயும் என் மாணவர்கள் ரொம்ப அருமையாக செயல்பட்டுக்கொண்டு சொக்கலிங்கத்தை கூட நல்லா செய்துட்டுருக்கு. அதான் சொ பெருமையாக இருக்குது எனக்கு. அந்த இடத்துல வந்து ரொம்ப நல்லா இல்லை. அப்போது அதிக அளவில் உங்களுக்கு இப்போ பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை அதிகமாக வரும்பொழுது உங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும்ல? அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நான் பாசிட்டிவாக வச்சுட்டு, இப்போ நைட்டு 1 மணிக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்களேன், உடனே அரை நிமிஷம் எடுத்துருவேன். என்னை பற்றி இந்த வரை காலை 1 மணியோ இரவு 1 மணியோ வித்தியாசம் இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு கொடுத்த வாய்ப்பு அதான் செய்கின்ற தொழிலே தெய்வமாக எனக்கு. ஒர்க் இஸ் வருஷம், ஒர்க் ஆஸ் வருஷம் முடிஞ்சு போச்சுல. அதை போட்டு நம்ம பலுவாக இருந்தே வச்சுங்க, எனக்கு ஹார்ட் அட்டாக்கும் வரும். நம்ம எதுக்கு இதயத்து வேலையே செய்ய வேண்டாம். நீ எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியாடைய கற்றுக்கொள்ள வேண்டும். இது முக்கியம் ஒன்றுன்னு சொல்ல நினச்சேன். அந்த எண்ணெய் சொன்னீங்கள, சாப்பாட்டு உணவில் எந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வச்சு உரையதோ அதை எடுத்து சாப்பிடாதீங்க. வெளியில் வச்சு வரையும், வெளியில் வெளியிலேயே குறைஞ்சி போகுது தெரியுமாங்க. சொல்டிஃபைட் நெய், பட்டர், தேங்காய் எண்ணெயெல்லாம் சாப்பிடணும். எந்த எண்ணெயிலாம் வெளியில் உரையிலையோ முக்கியமாக பாருங்களேன். நெல்லில், எள்ளில் எடுக்கிற நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. அரிசி தவிட்டில் எடுக்கிற அரிசி தவிட்டு எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய் எல்லாம் சாப்பிட்றதுனால ஈஸியாக கொலஸ்ட்ரால் படியாது. இந்த பருப்புகள் எந்தனாலும் சாப்பிட்லாம். உங்களை ஒரு கேள்வியை நானே கேட்குறேன், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, வால்நட்டெல்லாம் இருக்கு, எந்த பருப்பில் கொலஸ்ட்ரால் அதிகம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாதாம் பருப்பா? பச்சா, நீங்கள் என்ன பேட்டி நான் உனக்கு கேள்வி கேட்டேன்ல, ஒன்று குறித்து வச்சுங்க, மகிழ்ச்சியான செய்தி. எந்த நட்ஸ்லேயும் கொலஸ்ட்ரால் கிடையாது. எந்த ஃபுட்டில் வந்து தாவரத்திலிருந்து வருகின்றதோ அனைத்தும் 0 கொலஸ்ட்ரால். புரிஞ்சுங்களாங்க. அந்த நட்ஸை வந்து தோலோட ஒரு 3 நாள் சாப்பிட்டேன், அதிகம் சாப்பிட்டா கலோரிஸ் கூடிடும். பால்லேருந்து கிடைக்கக்கூடியது எல்லாத்துலேயும் கொலஸ்ட்ரால் இருக்கும். ஆமாம், எந்த அனிமலில் வந்துன்னா கொலஸ்ட்ரால், தாவரத்தில் இருந்து கொலஸ்ட்ரால் கிடையாதுங்க. இதை வச்சுட்டு இருந்தால் இப்போ முக்கியமாக பாருங்களேன், 1/2 வயிறுக்கு மேலே சாப்பிடாதுங்க. 1/2 வயிறு தண்ணீர், 1/2 வயிறு காலியாக இருக்கணும். இரவு தூங்குறதுக்கு மிஞ்சி குறைஞ்சது 3 மணி நேரத்துக்கு மிஞ்சி சாப்பிட்டுடணும். காலை உணவு நல்லா சாப்பிடுங்க, மதியம் குறைவாக, இரவு மிக மிக குறைவாக சாப்பிடணும். இது ரிவர்சல் சாப்பிட்றதுனால பிரச்சனைகள்லாம் வரதில்ல. அதுவும் ஞாபகம் வச்சு. சில பேர் நைட்டு நிறையா சாப்பிடுவாங்க. நைட்டு 11 மணிக்கு நல்லா சாப்பிட்டு 11:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 5 மணிக்கு ஹார்ட் அட்டாக்ல வந்துடுறாங்க. கூடாது அப்படி. அதுதான் இப்போ உலக அளவில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை என்ன தெரியுமாங்க, 5:30 to 8 மணி வரை தான் மேக்ஸிமம் ஹார்ட் அட்டாக். அதுவும் திங்கக்கிழமை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு பேட்டியில் கொடுத்தேன் பிரேசில் பேசும்போது, சார் சொக்கலையும் அருமையாக பேசுகிறீங்க, இனிமேல் நான் 9 மணிக்கு காலை எழுந்திருக்கட்டுமா கேட்குறேன். எழுந்திருக்கிற நேரம் முக்கியம் இல்லை, உன் மனநிலை தான் மிக மிக முக்கியம். படுத்த உடனே 7 நிமிடத்தில் தூங்கிடணும், 7 மணி நேரம் குறைஞ்சி தூங்கணும் ஒரு நாளைக்கு. இல்லை, அதுதான் நான் அடுத்து கேட்க வந்தேன். சரிங்க, தூக்கம் வந்து ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். எவ்வளோ நேரம் தூங்கணும்? ஏன்னா நீங்கள் கூட உங்களுக்கு தூக்கம், நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் தூங்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தூங்காத இருக்க முடியாது, காம்பன்சேட் பண்ணிப்பேன். எங்கிட்ட வர நோயாளிகள் அனைவருமே தூக்கத்துக்கு மாத்திரை கேட்குறாங்க, தூக்கம் வரலன்ட்டு. சொக்கலிங்கத்தையும் கடவுளோ நேச்சுரலோ சோதிக்குது, எனக்கு தூங்குறதுக்கு நேரம் இல்லாதபடி. எவன் ஒருவன் தன்னை பற்றி நினைக்காமல் இருக்கின்றான், தூக்கம் வந்துடும். படுத்தவனு என்ன பண்ணுங்கள், கடவுளுக்கு உங்களுக்கு உயிரோடு இருக்கீங்கள அதுக்கு நன்றியை கூறுங்க. நன்றியை கூறி 2-3 நிமிடம் தியானம் மாதிரி போங்க. எந்த கடவுளை விளங்குற கும்பிட்றேன் இல்லை, எந்த மதமோ அந்த கடவுள் வணங்குகின்ற தெய்வத்தை 1 நிமிடம் 2 நிமிடம் வணங்கி
அவர்கள் மீது நம் நன்றியை கோரி நம்ம உயிரோடு சொன்ன ரெண்டு மூணு நிமிடத்தில் தூக்கம் வந்துடணும். ஏழு மணி நேரம் நடுப்பு நேரம் ஏதாவது தூக்கம் வராது வந்தால் மறுபடியும் படுத்துடணும். அந்த ஏழு மணி நேரம் இல்லாட்டா எட்டு மணி, ஆனால் பத்து மணி நேரம் மேலெல்லாம் தூங்கினா கூட ஹார்ட் அட்டாக் வந்துடும். மூணு மணி நேரம் கம்மியாக நாலு மணி நேரம் கம்மியாக தூங்கினா ஹார்ட் அட்டாக் வந்துடும். அந்த தூங்குகிற நேரம் வந்து மிக முக்கியம். ஏன்னா அப்போ தான் எல்லா ஆர்கனும் ஓய்வு எடுத்து ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு முக்கியமானது தூக்கம். அதான் தூக்கத்தோடு நல்ல மருந்தும் கிடையாது, தூக்கத்தோடு நல்ல தியானமும் கிடையாது. இரவு உணவு வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல, அது அதில் அதில் ஒரு கேள்வி, இரவு உணவு எத்தனை மணிக்கு முன்னாடி சாப்பிடணும்? நீங்கள் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா சன்செட்டுக்கு முந்தைய சாப்பிட்டா ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. 6:30 ஏழு மணிக்குள்ளே மேக்ஸிமம், அப்புறம் மூணு மணி நேரம் கேப்பு, அப்புறம் பத்து மணிக்கு தூங்கணும். ரொம்ப மினிமம் ரெண்டரை மணி நேரம் வச்சுக்கோ, மூணு மணி நேரம் கேப்பு கஞ்சோடு சாப்பிட்டுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு ஒரு ஒரு உறுதிப்படுத்த முடியாத ஒரு செய்தி கேள்விப்படுறோம். நிறைய பேர் இதை சோசியல் மீடியாலலாம் சொல்கிறாங்க, பட்டினியாக இருந்தால் உடம்புக்கு எந்த வியாதியும் வராதுன்றாங்களே. ரொம்ப அருமையான கேள்வி இது. இப்போ வந்து உலகளவில் நடக்குது ஃபாஸ்டிங் என்று சொல்லுவேன், பட்டினி இருக்கும்ல, வாரத்திற்கு ஒரு நாள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் டே பட்டினியாக இருக்கணும், வாட்டர் மாதிரி சாப்பிடணும், ஒன் டே ஃபாஸ்டிங் வீக்லி ஒன்ஸ், ஆர் ஒன்ஸ் இன் அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை விரதம்லாம் வைக்கணும்னா தான் பெரிய விஷயம். எப்பொழுது நம்ம பட்டினியாக இருக்கிறோமோ பசி வருதில்லை, பசியை நீங்கள் ரசிக்க ஆரம்பித்தால் அதுவே தியானம் மாதிரி ஆகிடும். உடனே வந்து அந்த ஒன் டே சாப்பிடாத இருந்தால் ரொம்ப ஒன் டே முடியலன்னா பதினாலு ஆகும். பட் எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன், நைட்டு வந்து ஏழு மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிருக்கேன், நெக்ஸ்ட்டு டே காலை ஒம்பது மணிக்கு தான் சாப்பிட்ணும். அப்படி எவ்வளோ பேக்கு இது வருது, ஏழு ப்ளஸ் ரெண்டு, ஏழுலேருந்து நைட் நெக்ஸ்ட் டே இந்த பதினாலு மணி நேரம் இருக்குது இல்லை, அந்த பதினாலு மணி நேரம் எவ்ரிடே இருந்தாலுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டு கூடிய மட்டும் தவிர்க்கக்கூடாது. இந்த ஃபாஸ்டிங் இருக்கும் ஒரே ஒரு அறிவுரை என்னென்னா, சுகர் இருந்து டயபெட்டிஸ் இன்சுலினாக போட்டால் நீங்கள் ஃபாஸ்டிங் உங்கள் டாக்டரை கேட்காது நீங்கள் பண்ணிடக்கூடாது. டக்குன்னு சுகர் ரொம்ப குறைஞ்சி வச்சுங்க, அதுவும் ஆபத்தான நிலைக்கு போயிடும். நீங்கள் இந்த காஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக், இந்த அடைப்புக்கு சொன்ன முக்கியமான காரணம் வந்து ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங். ஸ்மோக்கிங் நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம், ட்ரிங்கிங் இதில் நிறைய பேர் அடிக்ட் ஆகிடுறாங்க, இது எந்த எதனால் இந்த விளைவை ஏற்படுத்துது? எப்படின்னா இந்த ஸ்மோக்கிங்கும் ஆல்கஹாலும் யூஸ்வலாக குழந்தைங்க சின்ன வயசில் இந்த ப்ளஸ் டூ படிக்கும்பொழுதோ காலேஜ் படிக்கும்பொழுதோ ஆரம்பிக்கும்போது கிளாஸ்மேட்ஸு ஃபங்க்ஷன் ஒரு ஃபன்னாக தான் ஆரம்பிக்கிறாங்க. அதோடைய என்ன எடுத்துன்னா மாய உணவு தள்ள ஹேபிட் ஆகி அடிக்ட் ஆகிடுறாங்க. அதனால் அடிக்டான கூட டிசைட் பண்ணால் எல்லாம் மறுபடியும் முடியும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த ஸ்மோக்கிங் வந்து எந்த ஃபார்மாக பீடியோ சிகரெட்டு சிகாரோ அந்த டொபோக்கில் இருக்க நிக்கோட்டின் தான் அந்த அட்ரினல் ஹார்மோன்ஸ், அதை விட பல மடங்கு நச்சுத்தன்மை உள்ளது. அந்த கொலஸ்ட்ரால் எடுத்து போய் டக்குன்னு வந்து ரத்த படிய வைக்கும், கேன்சர் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே ரெசிஸ்டன்ஸ் குறையும். அதனால் ஸ்மோக்கிங் கூட ட்ரிங்க்ஸும் வந்து மாடரேட்டாக சாப்பிட்லாம், பட் ட்ரிங்க்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணால் தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, அதில் சந்தேகமே கிடையாது. ஏன்னா ட்ரிங்க்ஸ் வந்து என்ன சில பேர் நடிச்சுக்கிறாங்க ரத்த குழாய் விரிவடையும்ட்டு, உண்மையில் பண்ணால் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா ப்ரெஷர் கூடிடும், லிவர் டேமேஜ் ஆகிடும், எரிய தசைகளை பலகீனமாகிடும். அதனால் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது ட்ரிங்க்ஸ்ன்றது, நம்ம கட்டாயம் தவிர்க்கணும். சிலர் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் அப்படின்றதுனால டீ காஃபிலாம் அதிகமாக சாப்பிடுவாங்க, ஒரு நாளைக்கு 20 டீ 25 டீலாம் அது கூட சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு 1 கப் 2 கப் சாப்பிட்லாம், ரொம்ப சாப்பிட்டாலும் அதுவும் ட்ராபேக் ஆகிடும். அதுவும் நிறைய பேர் பாருங்களேன் டென்ஷனாக இருக்கும்போது ஸ்மோக் பண்ணுறாங்கல்ல, ரொம்ப ரொம்ப ஆபத்தம். டென்ஷனே தவறு, ஸ்மோக்கிங் தவறு, இன்னும் சேர்த்துக்கும்போது இன்னும் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாகிடும். அதனால் கட்டாயம் தவிர்க்கணும், அதெல்லாம் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இதோ இது வீரியமாச்சுன்னா இது இதயத்துக்கு பாதிப்பு அப்படின்னு வேறு ஏதாவது நோய்கள் இருக்கா? இப்போ கோவிட் பற்றி ஒன்று சொல்லுறேன். இப்போ உலகளவில் ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட், நிறைய கோடான கோடி மக்கள் இறக்குறாங்க, பணம் கஷ்டம் அதிகமாக போயிடுச்சு, வாழ்வாண்மை இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த கோவிட் பற்றி ஒன்று சொல்கிறேன், இது வந்து இதயத்தை டைரக்டாக அஃபெக்ட் பண்ணுறதில்லை, லங்ஸ் மூலம்தான் போய் இதயத்தை பாதிக்கலாம், கிட்னியோட பாதிக்கலாம், மயோகார்டைட்டிஸ்னு பெரிய தசைகளை பலியெல்லாம் பண்ணலாம். இந்த கோவிட் என்பது ஒன்று பார்த்திங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க, இது வந்து சிங்கிள் செயின், டபுள் செயின் தான் ஜீனில், சிங்கிள் செயின் தான் இது, ஆர்என்ஏ மட்டும்தான். இந்த கோவிட் எடுத்து இந்த வைரஸை வெளில வச்சிங்கன்னா 3 நாட்களுக்கு மேல் தனித்து வாழ முடியாது, இறந்துடும் அது.
நம்ம தான் அதுலேருந்து பிடிச்சி உள்ளே வச்சு அதை வளர விட்டு நம்ம இறந்துடுறோம். ஹியூமன் பாடி மட்டும்தான். ஆமாம், நம்ம உடம்புக்கு வந்து உடனே சிங்கிள் சின் டபுள் சின் ஆகி நம்ம கொண்டுடுது, எல்லா செல்லுக்கும் போய் கொண்டுடுது. அதான் நல்லா சொல்கிறேன், கோவிட் என்ற வியாதியை உலக மக்கள் அனைவரும் இன்னும் 3 நாள் கடைப்பிடிங்க, 4 நாள் போயிடும், அதுக்குள்ளே பரப்பிக்கிட்டே இருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன், பி விக்ட்ரி ஓவர் கோவிட் என்ன பண்ணலாம், பி என்பது வேக்சினாக போட்டு அனைவரும் வேக்சின் பெரிய வரப்பிரசாதம் வேக்சின் பி. எஸ்எம்எஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க. ஆச்சரியப்படுங்க என்னென்னா, எஸ்எம்எஸ் சொல்கிறேன், எஸ் என்பது சோப் அண்ட் சானிடைசர், எம் என்பது மாஸ்க், எஸ் என்பது சோஷியல் டிஸ்டன்ஸ். ஸோ விக்ட்ரி ஓவர் கோவிட் எஸ்எம்எஸ் உலகத்தில் ரொம்ப ஈஸியாக பண்ண, எல்லோரும் ஒத்துழைக்கல. இப்போ நம்மளாம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறோம், வெளியில் போனவன் கேர்ஃபுல்லாக இருந்தால் அவன் நமக்கு கொடுத்துறானே. ஸோ அனைத்து மக்களும் புரிந்து கொண்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, வியாதி வந்தால் பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க. வியாதி வந்தால் நீ பார்க்கறதுக்கு உயிரே இருக்காது. ஸோ தடுப்பு முறைக்கு கோவிடுக்கு கட்டாயம் முடியும், ஒழிக்கவும் முடியும். நம்ம எல்லாம் உலக அளவில் ஒன்றா சேர்ந்து பண்ணணும். அதில் வந்து அதில் பற்றி பேட வேண்டாம். எந்த மன அழுத்தம், அந்த வெயிட்டு போடுறது, அந்த எதிர்மறை எண்ணங்கள் ஒன்று மாற்றி ஒன்று சைனா வரும் பொழுது உங்களை கொண்டுடும் நினைக்கிறாங்க. நம்மளோட நுரையீரலுக்கும் இதயத்துக்கும் என்ன, இதயம் வந்து தான் எல்லா உறுப்புகளும் போகுது, நுரையீரல் ஆக்சிஜன் தயார் பண்ணு. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த கோவிட் பீரியடில் நிறைய பேர் இந்த மூச்சுத்திணறல இறந்தாங்க கரெக்டாக. ஏன்னா இந்த கோவிட் வைரஸ்ன்றது, கோவிட் 19, இது வந்து லங்குடைய வைரஸ் தான், இன்ஃப்ளூயன்ஷியல் வைரஸ் தான் இது. அது லங்ஸ் மூலம் சாப்பாட்டில் போக முடியாது, ஸ்கின் வழிய முடியாது. அது போன உடனே நுரையீரல போய் ஃபுல்லாக பாதிச்சிடும். நுரையீரல் பாதிச்சினோடனே நுரையீரல நிறைய வந்து திக்காகி தண்ணியெல்லாம் கொத்துக்கிற மாதிரி அந்த ஆக்சிஜன் கேஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் இருக்காது. இந்த எக்ஸ்சேஞ்ச் இல்லாத பொழுது உடம்பு வாழறதுக்கு ஆக்சிஜன் வேணும் இல்லை, நுரையீரல் வழியாக தானே வர முடியும். அது போகாத பொழுது எல்லா உறுப்புக்கும் ஒன்று மாதிரி ஒன்று அஃபெக்ட் ஆகிட்டு டக் டக்கு டக்குன்னு அஃபெக்ட் ஆகிடும். பட் இப்போ வேக்சின் போடுறதுனால ரொம்ப ரொம்ப நல்லா போச்சு. இப்போ மக்கள்கிட்ட அவேர்னஸ் சரியாக வந்துடுச்சு. மறுபடியும் ரிப்பீட் பண்ண, எல்லோரும் வி விக்ட்ரி எஸ்எம்எஸ், அது நீங்கள் தவிர்க்கவே முடியாதுங்க. நம்ம அதுக்கு முந்தைய முடிப்பதற்கு முன்பு சில இது சொல்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு நினைக்கிறேன்னா, இதாங்க இது பாயிண்டர், இந்த முனை வந்து கருவறை, இந்த முனை வந்து கல்லறை, இதான வாழ்க்கை. நடுவில் இருக்கின்ற கோடு தான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது உன் கையில், நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில் மட்டும்தான் வாழ்க்கை. அதை அடிக்க சொல்கிறேன், இதயனுடைய சைஸும் கையளவு, கையளவும் இல்லை, இதயத்தை காப்பதும் உங்கள் கையில் மட்டும்தான். அதை இந்த கோட்டை வச்சு பாருங்கள், இதை வேணும்னா கூட்டிக்கிட்டே போகலாம், இல்லை சொக்கல் இங்கே முடியாதுன்னா குறைச்சிக்கிட்டே போயிடலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது, எது வேணுமோ நீங்கள் தான் முடிவு பண்ணோம். நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து கூட்டுவதற்கு வழி சொல்கிறேன். அதான் அடிக்கடி சொல்கிறேன், நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மீது இருக்கின்ற பூனை, இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து வாழ கற்றுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், இது என்ன பார்க்குறீங்க எல்லோரும், கால்குலேட்டர் தானே, வாழ்க்கைன்னு ஒரு கால்குலேட்டர் நினைக்கிறேன். இதில் இருக்க சிம்பிள் எல்லாம் நான் வாழ்க்கைக்கு சொல்கிறேன் பாருங்களேன், நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து எவன் ஒருவன் சமநிலையில் வாழ கற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அனைவரும் 100 வருடம் வாழ்ந்து தன்னை சார்ந்த சமுதாயத்தை வாழ வைக்கும் கருவியாகவே மாற வேண்டும் நாம் அனைவரும். அதான் சொல்லும், வாழ்க்கையை மட்டும் ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் காப்பி அடிக்கக்கூடாது. காப்பி அடித்தால் அந்த வாழ்க்கையை நம் பரீட்சையில் 100க்கு 100 நீங்கள் ஃபெயில் ஆகிடுங்க. ஸோ கட்டாயம் வேணும், உங்களை அறியணும். அறிவுன்றது என்ன தெரியுமா தம்பி, தன்னை அறிவதும், அறிந்த நாம் தன்னை மறவாத நிலையில் இருந்தாவே அது போதும். அதை 7வது அறிவாக சொல்லிகிட்ருக்கேன், மற்றவங்களை பற்றி கம்பேர் பண்ணிடக்கூடாது. அதை விட மிக முக்கியம் நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு அடிக்கடி வந்து இப்போ வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம், நிற்கும்பொழுது மகிழ்ச்சி வரும், தியானம் மிக முக்கியம். அதில் வந்து மாற்று கருத்தை வச்சுக்காதீங்க. அதுக்காக நம்ம வாழ்க்கையை சுருக்கமாக கால்குலேட்டர் சொன்னேன்ல, வாழ்க்கை ஒரு வானவில். என்ன சொக்கில் இங்கே வானவில் சொல்கிறீங்களா, வானவில் எத்தனை நேரம் இருக்குது, 7 நேரம். வானவில் தோன்றி மறையும், நாம் அனைவரும் தோன்றி மறையவும். வானவில் கிட்ட போனால் பார்க்க முடியாது, வானவில் கிட்ட போனால் தொடவும் முடியாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தூரத்திலிருந்து பாருங்கள், அது உள்ளே போனோம் பார்த்தீங்கன்னா மூழ்கி இறந்து விடுவீர்கள்.
ஸோ வானவில் மாறி வானவில் ஏழு நிறங்கள் இருக்கு. ஏழு நிறங்களை உங்கள் எண்ணங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். அது ஏழு என்னென்ன தெரியுமா தம்பி? அமைதி, அன்பு, அறிவு, ஆற்றல், அடக்கம், அரவணைப்பு, ஆதரவு என்ற எண்ணங்களுடன் வளைந்து கொடுக்கின்ற பக்கம் வந்துவிட்டால் வாழ்க்கை வானவிலாக மாறிடும். வானவில்லில் இருக்கின்ற நிறங்கள் மதிலே சொன்ன காய்கறி பழங்கள் தோளில், அது காய்கறி பழங்கள் தோளிடம் தோளோட உள்ள மாத்திரம் சாப்பிட வெளில இருந்து ஆடு மாடுக்கு போட்டு அதுவுமே புஷியாவது உள்ளே சாப்பிட என்கிட்ட வந்துடுறீங்களே. அதை விட வானவில் இருக்கின்ற ஏழு நிறங்களில் குறைந்தது ஒன்றே நடைப்பயிற்சியாகவோ இதாக நினச்சிக்கணும். இன்னொன்று கலர் வந்து தியானம், யோகாசனம். இதை மூன்றும் எண்ணம், உணவு, உடற்பயிற்சி, வானவில் கொப்பிட்டு நான் சொல்கிறேன். அதை கடைப்பிடித்தான் நூறு முடியும். இல்லை சொக்கலிங்க, நீ இதெல்லாம் வேதாந்தம் பேசாத, உன்னை சொல்கிறத கடைப்பிடிக்க முடியலன்னு மாட்டேன்னு சொன்னால் அப்போ முடியோடு இருங்க. அப்பொழுதும் உங்களிடம் வானவில் இருக்கும். என்ன தெரியுமாறும், வானவில்லில் இருக்கின்ற எல்லா கலரான மாத்திரை, மருந்து, இன்ஜெக்ஷன் நீங்கள் சாப்பிடணும். ஸோ எந்த வானவில் என்பதை நீங்கள் தான் முடிவு பண்ண வேண்டும் சொல்லிட்டு இந்த அரிய வாய்ப்பிற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, இதனால் அனைவரும் கேட்டு மகிழ்ந்தவர்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய சேவையும் இன்னும் பல நாட்களுக்கு தொடரும். நன்றி டாக்டர். நன்றி, வாழ்த்துக்கள்.